அது என்ன, ஆண்களுக்கு சமமாகத்தான் வர வேண்டும், ஆண்களை தாண்டியும் வரலாம். கருவில் இருப்பது பெண் குழந்தை தான் என்று தெரிந்தால் அந்த கருவை கலைத்து விடுவது நம் நாட்டில் தான். பிறக்கிற போதே அந்த பெண்ணுக்கு இந்த வீடு சொந்தமில்லை என்றாகிறது. நாங்கள் யாருடைய பொருளும் இல்லை, நாங்கள் தனி மனிதர்கள், எங்களுக்கு என்று உணர்வு உண்டு, எங்களுக்கு என்று உரிமைகள் உண்டு என்பதை நிலைநிறுத்துகிற போதுதான் சமூக மாற்றம் வரும். பெண்ணை குழந்தையாக அல்ல, கருவிலேயே கொண்டு விடுகிற சமூகம். பிறந்து வளர்கிற வரைக்கும் அப்பாவை நம்பி, பிறகு கணவனை நம்பி, வயதான பிறகு மகனை நம்பி. விளக்கேற்ற வந்திருக்கிற பெண், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இல்லை, அதெல்லாம் தூண்டி. கணவன் இறந்து போயிட்டா இந்த நேரம் தான் அந்த பெண்ணிடம் பரிவாக இருக்கணும். முகத்தை கூட திருப்பிக் கொள்ளுகிற, சமூகத்தை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறவர்கள் நாங்கள், உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. பெண்களும் ஆண்களும் நண்பர்கள். பெண்கள் இல்லாமல் ஆண்களோ, ஆண்கள் இல்லாமல் பெண்களோ இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பெண்களுக்கு ஆன சம உரிமைக்கான, அல்லது உரிமைக்கான, சம உரிமை அல்ல உரிமைக்கான, ஏனென்றால் இங்க ஊடகவியலாளர்கள் கூட என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், ஆண்களுக்கு பெண்கள் சமமாக வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அது என்ன, ஆண்களுக்கு சமமாகத்தான் வர வேண்டும், ஆண்களை தாண்டியும் வரலாம். ஆண்கள் ஒன்றும் பெண்களுக்கான அளவுகோல் இல்லை, அதை வைத்துக் கொண்டுதான் வர வேண்டும். எனவே அப்படி தொடர்ந்து இந்த உரிமைக்காக ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக போராட்டம் நடக்கிறது, முன்னேற்றம் வந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. முன்னேற்றம் வரவில்லை என்றால் இத்தனை பெண்கள் இந்த அரங்கிற்கு ஒரு நாளும் வந்திருக்க முடியாது. முன்னேற்றம் வந்திருக்கிறது, ஆனால் இன்னமும் அது போதுமானதாக இல்லை. அதுதான் இந்த புள்ளி, இந்த சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம். பெண்கள் முன்னேறவே இல்லை என்பதல்ல, இன்னமும் முன்னேற வேண்டும் என்பது. இன்னமும் முன்னேறுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை பற்றி மட்டுமே நான் பேச இருக்கிறேன். எது தடையாக இருக்கிறது? அதாவது, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று வள்ளுவர் சொல்வார். ஒருவருக்கு நோய் வந்திருக்கிறது என்றால் அந்த நோய்க்கான மூலம் என்ன என்று கண்டறியாத வரையில் அந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஏன் பெண்கள் முன்னேறவில்லை, அல்லது ஏன் பெண்கள் முன்னேறுவதற்கு இன்னமும் சமூகத்தில் தடைகள் இருக்கின்றன, ஏன் பெண்களையும் ஆண்களையும் சமமாக பார்க்கிற ஒரு மனநிலை இந்த சமூகத்திற்கு வரவில்லை, எல்லாவற்றிற்குமான விடை ஒரு இடத்தில் இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம், அறியாதவர்கள் எல்லோரும் கைபேசி வைத்திருக்கிறீர்கள், கூகுளை கேட்டால் உடனே சொல்லிவிடும். பிஎன்டிடி ஆக்ட் 1994 என்று ஒன்று இருக்கிறது. இன்னொரு கோணத்தில் இதை அணுக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால், பிஎன்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1994, 1994 ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிஎன்டி என்பது ப்ரீ நேட்டால் டயக்னஸ்டிக் ப்ரிவென்ஷன் டெஸ்ட். கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறிவதற்கு இந்தியாவில் ஒரு தடை சட்டம் இருக்கிறது. அந்த தடை சட்டம் 1994 செப்டம்பர் 20 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இப்போது நம்முடைய கேள்வி ஒன்றுதான், கருவில் இருக்கிற குழந்தை பெண்ணா ஆணா என்று கண்டறியும் சோதனையை நடத்தக்கூடாது என்கிற தடை சட்டம் உலகிலேயே இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அவமானம். நாம் பல இடங்களில் முன்னேறி இருக்கிறோம் என்பது வேறு, ஏன் அந்த சட்டம் இருக்கிறது? ஐரோப்பாவில் ஒரு பெண் கருவுற்றிருந்தால் 57வது நாளில் உள்ளே இருப்பது பெண்ணா ஆணா என்று சொல்லிவிடுவார்கள். இந்தியாவில் அப்படி ஒரு சோதனையை செய்வதற்கே தடை இருக்கிறது. அந்த சட்டத்தினுடைய 3வது பிரிவு, உட்பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சோதனைக்காக கருவிகளை யாராவது தயார் செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லுகிறது. அதனுடைய 21வது பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சோதனையை செய்வதற்கான கருவியை எங்கிருந்தாவது வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லு. இவ்வளவு கவனமாக இந்த சோதனை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றி அதற்கு இத்தனை தண்டனைகள், 3 வரை தண்டனை உண்டு, சிறை தண்டனை, 1000 ரூபாய் வரையில் அபராதம் உண்டு, இரண்டும் சேர்த்தும் கொடுக்கலாம் என்றெல்லாம் அந்த சட்டத்திலே இருக்கிறது. இவ்வளவு நிபந்தனைகள் எதற்காக? ஏன் பெண் கண்டுபிடிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால்,
அது கருவில் இருப்பது பெண் குழந்தை தான் என்று தெரிந்தால் அந்த கருவை கலைத்து விடுவது நம் நாட்டில் தான் இருக்கிறது. அதாவது பெண் பிறந்து வாழ்வதில் எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்று சொன்னார்கள், பிறப்பதிலேயே சிரமம் இருக்கு. பெண்ணாக இந்த மண்ணில் பிறப்பதற்கே ஒரு போராட்டம். நீங்க அதாவது உண்மையிலேயே பெண்களுக்கான போராட்டம் ஏன் எங்கிருந்து வருகிறது என்றால், கருவில் இருக்கிற போதே அறிக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான், ஒரு நாள் ஆண்கள் இல்லை. கருவிலேயே ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன் பெண் குழந்தைகளை வெறுக்கிறார்கள், பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைக்கிறார்கள்? வேறொன்றும் அல்ல, இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால், ஆண் குழந்தை பிறந்தால் வரவு, பெண் குழந்தை பிறந்தால் செலவு என்று நினைக்கிறார்கள். ரொம்ப அடிப்படையில் இது பொருளாதாரம் சார்ந்தது. அதுக்காக சொல்றேன், எதற்காக சுய தொழில், எதற்காக நீங்கள் பணம் ஈட்ட வேண்டும், ஏன் பெண்கள் ஆண்களை சார்ந்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடாது, ஆண்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் தவிர சார்ந்து வாழக்கூடாது என்று சொன்னார். அடிப்படையில் பொருளாதார சிக்கல். பெண் பிறந்தாலே செலவு, ஆண் பிறந்தால் வரவு என்று கருதுகிற மனநிலை. அது எப்படி வந்தது? இரண்டாவது, ஆண் குழந்தை பிறந்தால் இந்த வீட்டுக்குரியவன் பிறந்திருக்கிறான், பெண் குழந்தை பிறந்தால் இன்னொரு வீட்டுக்கு போக போறவன் பிறந்திருக்கிறான். ஆக பிறக்கிற போதே அந்த பெண்ணுக்கு இந்த வீடு சொந்தமில்லை என்றாகிறது, போகிற இடத்துக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த வீடு சொந்தமில்லை. எனவே பிறந்த இடம் புகுந்த இடம் என்று இரண்டு சொல்லி, இரண்டு இடத்திலும் எந்த சொந்தமும் இல்லை என்று பெண்களை நிறுத்தி இருக்கிற நம்முடைய சமூக அமைப்பை மாற்றாத வரையில் பெண் முன்னேற்றம் என்பது வெறும் கற்பனை தான். எனவே எங்கே சிக்கல் இருக்கிறது என்றால், சமூக அமைப்பில் இருக்கிறது. பெண்ணையே இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிற பெண்ணாக பார்க்கிறோம். ஒன்றை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், பெண் இன்னொருவனுக்கு உரியவள், இன்னொருவனின் பொருள். ஒரு சங்க இலக்கிய பாடலை நான் 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். ஒரு பெண் பணக்கார வீட்டில் பிறந்தாள், சங்க இலக்கியத்தில் நற்றிணையில் இருக்கிறது. அவள் திருமணமாகி போனதற்கு பிறகு கொண்ட கொடுநன் குடி வரன் உற்றிட கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளாள் யாண்டு பெற்றனர்கள் அறிவும் உணர்வும் கொள் என்பது அந்த பாட்டு. அது ரொம்ப பாராட்டி அந்த பெண்ணை, அவ்வளவு பணக்காரர் வீட்டு பெண்ணாக பிறந்தும் கூட இன்னொரு இடத்திற்கு திருமணமாகி போனதற்கு பிறகு கொண்ட கொடுநன் குடி வரன் உற்றிட அவனுடைய குடும்பம் வறுமைக்கு உள்ளாக, யாருடைய குடும்பம், கொண்ட கொடுநன், இந்த பெண்ணை கொண்டவன், அவனுடைய குடி வறண்டு போனாலும் கொடுத்த தந்தை தன்னை தாரமாக தானமாக கொடுத்த அந்த தந்தையினுடைய கொடுஞ்சோறு உள்ளாள் அந்த பணக்கார வீட்டு உணவை அவள் எண்ணாமல் பொழுது மறுத்து உண்ணுகிற, வேண்டாம் எனக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு சாப்பிட்டுக் கொள்ளுகிற இந்த கணவன் வீட்டு வறுமையை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அறிவும் உணர்வும் யாண்டு பெற்றாள். அவளோட பெண்ணுக்கான அறிவும் உணர்வும் என்னவா இருக்கும் சொல்லுது பாத்தீங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவன் கொண்ட கணவன், இவன் கொடுத்த தந்தை, இவன் கொடுத்தான், அவன் பெற்றுக்கொண்டான். எனவே ஒரு பெண் பொருளாகவே மதிக்கப்பட்டிருக்கிறேன். பெண் பெண்ணாக இல்லை, பெண் மனுஷியாக இல்லை. நீங்க முதல்ல வேலைக்கு வரலாம் தாண்டி இதை உடைத்தாக வேண்டும். நாங்கள் யாருடைய பொருளும் இல்லை, நாங்கள் தனி மனிதர்கள், எங்களுக்கு என்று உணர்வு உண்டு, எங்களுக்கு என்று உரிமைகள் உண்டு என்பதை நிலைநிறுத்துகிற போதுதான் சமூக மாற்றம் வரும். அது அது வந்தால் தான் இந்த பிஎன்டி டெஸ்ட் 1994 ஒழியும். இப்போதும் சொல்கிறேன், உலகத்திலேயே இப்படி ஒரு சோதனை எடுத்து பார்ப்பது என்பதே பெண்களுக்கான அவமானம். சோதனை எடுக்கக்கூடாது என்று தடை செய்வதே அச்சத்தின் வெளிப்பாடு. இந்தியாவில் தான் இந்த சட்டம் இருக்கு. சரி, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இது கூடுதலாக இருக்கிறது? நீங்கள் பார்த்தால் எல்லா செய்திகளும் இருக்கின்றன. எது? பெண் சிசு கொலை. கருவில் இருக்கிற போது பெண்ணை கொலை செய்கிற இந்த பழக்கம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இருக்கிறது? நான் எந்த பொறாமைக்காகவும் அரசியலுக்காகவும் சொல்லவில்லை, கூகுள் சொல்வதை சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே குஜராத்தில் தான் இருக்கு. குஜராத்தில் தான் பெண் சிசு கொலை முதலிடம், மகாராஷ்டிரம் 2வது இடம், சத்தீஸ்கர் 3வது இடம், தமிழ்நாட்டிலையும் இருக்கு. உசிலம்பட்டியில் நிகழ்ந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி வந்தது. எனவே பெண்ணை குழந்தையாக அல்ல, கருவாக கொண்டு விடுகிற சமூகம், கருவிலேயே கொண்டு விடுகிற சமூகம். அதனால் தான் அதற்கு அடிப்படை காரணம், நான் அதைத்தான் சொன்னேன், பெண் என்றால் செலவில்லை, பெண்ணும் வரவுதான் என்று மெய்தியுங்கள். எதற்காக இந்த இஷானா சொல்லும் போது
இந்த தையல் மிஷின்லாம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பொருளாதார தற்சார்பு பெண்களுக்கு வேண்டும். பொருளாதாரத்தில் யாரை நம்பியும் இல்லை, பிறந்து வளர்கிற வரைக்கும் அப்பாவை நம்பி, பிறகு கணவனை நம்பி, வயதான பிறகு மகனை நம்பி, இல்லை எப்போதும் நான் என்னை நம்பித்தான் என்கிற நிலையை நோக்கி பெண்கள் நகர்வதற்கு உதவி செய்வதுதான் இந்த திட்டங்கள். அல்ல, இந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் உதவி செய்கிற திட்டங்கள் அல்ல, ஒரு தன்மானத்தை சுயமரியாதையை காப்பாற்றுகிற திட்டங்கள். உங்களுக்கான பொருளாதார மாற்று. இரண்டாவது, நான் பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த திருமணமான உடனே இந்த புகுந்த வீடுங்கிற சொல்லையே தமிழ் அகராதியிலிருந்து எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. எல்லோருக்கும் ஒரு வீடு, அது அவர் விரும்புகிற வீடு. திருமணம் ஆன பிறகு அந்த பையனும் பெண்ணும் எங்க வாழ வேண்டும், விரும்பினால் அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லையானால் இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை ஆனால் அவர்கள் தனியாக இருக்கலாம், அதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதை சமூகம் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறது. விளக்கேற்ற வந்திருக்கிற பெண், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இல்லை, அதெல்லாம் தூண்டி விளக்கு நீயே ஏற்றிக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. விளக்கேற்றுக்கெல்லாம் ஒரு ஆள் தயார் பண்ணி அனுப்ப முடியாது. இந்த வீட்டுக்கு விளக்கே, இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதை போல உங்களை உள்ளே வளைத்து போடுகிற, அடிமையாக வைத்துக் கொள்ளுகிற ஒரு சமூக அமைப்பு. நான் திரும்ப திரும்ப சொல்லுவதெல்லாம் அதுதான். இந்த சமூக அமைப்பை எது உருவாக்குகிறது? நான் சொல்லுகிற விஷயம் எல்லாம் உங்களில் பலருக்கு உடன்பாடாக இருக்காது, உவப்பாக கூட இருக்காது, ஆனால் இவைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்ததை பேசுவதற்காக நான் வரவில்லை, எது சரியானதோ அதை பேச வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த சமூக ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, சமூகத்துக்கும் சட்டம் இருக்கு. சமூகத்திற்கான சட்டத்தை மதங்களே உருவாக்குகின்றன, சமூகத்துக்கான சட்டங்களை மதங்களே உருவாக்குகின்றன. எந்த மதமா இருந்தாலும், எல்லா நாட்டிலும் பெண் இரண்டாம் குடிமக்களாக இருக்கிறாள், எல்லா ஜாதியிலும் பெண் இரண்டாம் குடிமகளாக இருக்கிறாள், எல்லா மதத்திலும் பெண் இரண்டாவது இடத்தில் இருக்கிறாள். இது என்ன இப்போ வேடிக்கை என்ன என்றால், இந்த சாதி மனிதனை உயர்ந்தவன் தாண்டவன் பிரிக்குது, ஆனா உயர்ந்த ஜாதின்னு அவங்க சொல்ற ஜாதியில் கூட பெண் தாண்டவள் தான். நீ அந்த ஜாதியிலேயும் பெண் ரொம்ப உயர்ந்தவள்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, கணவன் இருந்தால் அந்த ஜாதியில தான் கொடுமை அதிகமா இருக்கும் எல்லா இடத்திலும். அதுதான் கேட்டாங்க, கணவன் இறந்தால் மனைவிக்கு நிகழ்த்தப்படுகிற கொடுமைகளில் 1000 கூட மனைவி இறந்தால் கணவனுக்கு நிகழ்த்தப்படுவதில்லை. உண்மையா இல்லை, நான் சொல்லுவது எல்லாம் சட்டத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதிய பழக்க வழக்கம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்த போது, வேற யாரும் இல்லை, என்னுடைய பெரியப்பாவினுடைய பேத்தி, கணவன் இறந்து போயிட்டார் சின்ன வயசு. வருகிற போது என்ன சொல்லுகிறாங்கன்னா, அந்த பொண்ணு வரும்போது ஆண்கள்லாம் அந்த பக்கம் திரும்பிடுங்க, அந்த பொண்ணை பார்க்க கூடாது. எவ்வளவு கொடூரமான சமூகம்ங்கிறதுக்காக சொல்றேன், அந்த பொண்ணு முகத்தை கூட பார்க்க கூடாது, அந்த பக்கமா ஆண்கள்லாம் திரும்பிடுங்கன்னாங்க. எனக்கு கடும் கோபத்தை நான் சொற்களால் அல்ல செயலால் காட்ட வேண்டும் என்பதற்காக எங்க அண்ணன் பேசிட்டாரு. நான் போய் அந்த பாபாவை கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் தெரியும் பார்த்தாங்க, என்ன நீ உன் வேலையை பாரு, என்ன அந்த கணவன் இறந்து போயிட்டா இந்த நேரம் தான் அந்த பெண்ணிடம் பரிவாக இருக்கணும். முகத்தை கூட திருப்பிக் கொள்ளுகிற, சமூகத்தை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறவர்கள் நாங்கள், உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னோம். இந்த கொஞ்சம் போராட்டம் தான், சாதாரண விஷயம் இல்லை. நான் போராடுவது கொஞ்சம் எளிது. இப்போ 25 முன்னால நானும் ஒவ்வொரு நிகழ்விலும் போராடுகிற போது மிகுந்த துயரங்களுக்கு இடையில தான் போராடினேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அறிமுகம் இருக்கு, அவர் சொன்னா கேட்க மாட்டான்னு விட்டுருவாங்க. அந்த அறிமுகம் உங்களுக்கு வந்தாக வேண்டும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய நிலை உங்களை உயர்த்துகிற போது சமூகம் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நிலை மாறி நீங்கள் சொல்வதை சமூகம் கேட்கும். உண்மை, அதை அனுபவத்திலிருந்து சொல்றேன். அதை நோக்கி நீங்கள் வளர்வதற்கான முதல் படி பொருளாதார மேம்பாடு தான், எந்த மாற்றமும் இல்லை. பொருளாதார ரொம்ப உண்மைதாங்க. நீங்க உங்களிடத்துல ஒரு 500,000,000,000 கூட வேணாம், 500,000,000,000 பணம் இருக்கிறதுன்னா உங்கள்கிட்ட ரொம்ப தயங்கி தயங்கி தான் சொல்லுவாங்க. பொருளாதார முன்னேற்றம் என்பது அடிப்படையில் முதல் தேவை. அதே போல ஐயா கனியும் சொன்னார்கள் பேசுகிற போது, அதே அளவுக்கு கல்வியில் கவனம் செலுத்துங்கள்.
அறிவும் பொருளாதாரமும் தான் நம் நிலையை உறுதிப்படுத்தும். கல்வி என்பது வெறும் பாடப்புஸ்தகம் அல்ல, பரந்துபட்ட அறிவு, விரிவான அறிவு. படியுங்கள், நிறைய கொட்டி கிடக்கு, படியுங்கள், உழையுங்கள், பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்தை அடங்கி நீங்கள் இருந்த காலம் மாறி சமூகத்தின் விதிகள் உங்களுக்கு அடங்கி நிற்கும். இன்னமும் காலமாகலாம், இது அடுத்த ஞாயிறு நிகழப்போகிற செய்தி அல்ல. இதற்கான போராட்டங்கள் தேவை. பெரிய மகிழ்ச்சி இவ்வளவு பெண்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பதுதான். அதை விட மகிழ்ச்சி நாங்கள் பேசுவதை கேட்கிறீர்கள் என்பது. ஏன்னா அதுவுமே ரொம்ப எளிது அன்று. நான் பேசுகிற செய்தியெல்லாம் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், உடன்பாடாகவோ உவப்பாகவோ இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எண்ணங்களை உங்கள் மனங்களில் பதிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இப்போவும் நான் ஒவ்வொரு முறையும் இந்த கருவில் இருக்கிற குழந்தையின் பாலினத்தை அறிந்து கொள்ள அப்படி ஒரு சோதனை செய்ய தடை இருக்கிறது என்பதே நமக்கான அவமானம் என்று கருதுகிறேன், இந்த நாட்டுக்கான அவமானம். ஒரு பெண் குழந்தைன்னு தெரிந்தால் அந்த சிசுவை கொலை செய்து விடுவார்கள் என்றால் இந்த சமூகம் நாகரிகமான சமூகம் இல்லை. ஒன்னும் ஆண்களுக்கு மேல அவன் தூக்கி போனாம்லாம் நான் சொல்லல, பெண்களும் ஆண்களும் நண்பர்கள். பெண்கள் இல்லாமல் ஆண்களோ, ஆண்கள் இல்லாமல் பெண்களோ இந்த உலகத்தில் வாழவே முடியாது, தவிர்க்கவே முடியாத தேவை. இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் தவிர்க்கவே முடியாத தேவை. அப்படியானால் இரண்டு பேரும் சமமான நண்பர்களாகத்தான் மதிக்கப்பட வேண்டுமே தவிர யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது என்பதை ஓங்கி சொல்லுங்க. அதனால வீட்டில் பிரச்சனை வந்துட்டு போகுது, பிரச்சனையே வராம எல்லாத்தையும் தீர்க்க முடியாது. யாருக்கும் நாங்கள் அடங்கி நிற்க முடியாது, உண்மையாக இருப்போம், நட்பாக இருப்போம், தோழமையாக இருப்போம், ஒரு நாளும் அடிமையாக இருக்க மாட்டோம் என்கிற குரல் ஒவ்வொரு பெண்ணிடமிருந்தும் வெளிப்படுகிற போது ஆண்கள் தானா சரியாயிடுவான். எதிர்கால வரையில் எவனும் அடங்க மாட்டான். இயல்பாக நான் சொல்லுகிறேன், இப்ப நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் எங்களையும் நீங்கள் முழுமையாக நம்பாதீர்கள் என்றுதான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எப்போதும் ஆண்கள், நீங்க ஆதரவாக வருகிற ஆண்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், எதிராக இருக்கிற ஆண்களை புறந்தள்ளுங்கள். ஆனாலும் பெண்கள் அமைப்புக்கு ஆண்களை தலைமையேற்க சம்மதிக்காது. பூனைகளால் எலிகளுக்கு ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. நீங்கள் தான் உங்களுக்காக சிந்திக்க வேண்டும். நாம் சேர்ந்து சிந்திக்கலாம், சேர்ந்து செயல்படலாம். ஒன்றே ஒன்றை நான் உறுதியாய் சொல்லுகிறேன், இது உங்களை பார்த்தோ மேடையை பார்த்தோ நான் பேசவில்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் உள்ளத்திலிருந்து இந்த உண்மையை பேசுகிறோம். எங்களிடமும் குறைகள் இருக்கின்றன என்பதை அறிந்தே பேசுகிறோம். நம்முடைய தெய்வானை சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் எல்லா வீடுகளிலும் உண்டு. நான் என் மனைவிட்ட கேட்பேன், அம்மா கொஞ்சம் பணம் இருந்தா தெரியும், என்கிட்ட பணம்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நாள் கூப்பிட்டு என்ன கேட்டது, இந்த நவம்பர் 8ஆம் தேதி 2000 ரூபாய் நோட்லாம் செல்லாதுன்ட்டாருங்க. மெதுவா நவம்பர் 10ஆம் தேதி என்று சொல்லி சேர்ந்த 2000 ரூபாய் நோட்டு ஒரு 10 இருக்கே என்ன பண்ண, இதுவரைக்கும் காசே இல்லைன்னா இப்ப 2000 ரூபாய் நோட்டு 10 வச்சுக்கிற பத்தியாது, அது செல்லாதுன்னு சொன்ன உடனே வெளியே அது கூட பாதுகாப்பு பயங்கரது. ஏன் சொல்லவில்லை என்றால், சொன்னா அந்த பணத்தை நான் நாளைக்கு செலவிடுறேன். அது இருந்தால் இந்த வீட்டுக்கும் ஒருவேளை எனக்கே கூட தேவை என்றாலும் பயன்படும். பெரும்பாலும் நீங்க இந்த பெண்கள் சேமித்து வைக்கிற பணத்தை கூட சேமித்து வைப்பார்களே தவிர கடைசி ஆண்களுக்காக தான் செலவு பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக தான் செலவு பண்ணுவாங்க. அதான் உங்களுடைய இயல்பு பெரும்பாலும் உண்மையாக அப்படித்தான் இருக்கிறது, நான் பொய் சொல்றேன். ஆகையினாலே இது ஒரு நல்ல தொடக்கம், வெறும் தையல் மிஷினுக்காக அல்ல, உங்கள் வாழ்க்கைக்காக கூடியிருக்கிறீர்கள், அதான் முக்கியம். தையல் மிஷின் அல்ல, இங்கிருந்து தொடங்குங்கள், செல்ல வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்காக மட்டும் போராடாதீர்கள், சமூக மாற்றத்துக்காக போராடுங்கள். நன்றி, வணக்கம். தமிழுக்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்தும் பார்ப்பனிய கண்காணிகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல், பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு கசக்கும், விலை ₹10 மட்டும். சிறிய புத்தகம், மாபெரும் கருத்துக்களின் பெட்டகம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.